நாங்கள் டிஜிட்டல் எக்கனமி சம்மந்தமாகதைக்கின்றோம் ஆனால் இன்று வரைக்கும் இலங்கையிலே சாதாரணமாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் மின்மானி வாசிப்பதற்குன்னு சொல்லி ஒருவர் போகிறேன் அந்த மின்மானியை வாசித்து விட்டு அவர் எழுதின விட்டு வந்து திருப்பி அடுத்த மாதம் வரணும் அதே வீடுகள் அதாவது இலங்கையில் உள்ள அவ்வளவு மின்சார இணைப்புகள் உள்ள வீடுகளுக்கும் ஒவ்வொருவர் ஃபிசிக்கலாக செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் உலக ஏனைய நாடுகளிலே இது சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டு எப்படி எங்களுக்கு ஒரு மொபைல் பில் வருதோ அது மாதிரி வீடுகளுக்கு நேரடியாக அந்த பில்லை அனுப்பக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்து விட்டது ஆனால் இலங்கை போன்ற நாட்டிலே பொருளாதாரத்தில் இவ்வளவு பாதிக்கப்படுகின்ற ஒரு நாட்டிலே இந்த அரச துறைக்கான இந்த சுமை பொதுக்கள் பொதுமக்களுடைய வரிப்படத்திலே தான் இயங்குகின்றது அந்த சுமை தொடர்ந்தும் இதை மக்கள் சுமக்க வேண்டுமா இலங்கையில் கிட்டத்தட்ட பதினஞ்சில் பதினஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் இதிலே இது ரெண்டு வகையான அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் ஒன்று மெரிட் அடிப்படையில் பரீட்சைக்கு தோற்றி பல்கலைக்கழக பட்டங்களைப் பற்றி நேர்முக தேர்வுகளான தோற்றி வந்தவர்கள் இன்னொரு வகையாக வருகிறார்கள் என்று சொன்னால் அரசியல்வாதிகளுடைய அமைச்சர்களுடைய செல்வாக்கில் இந்த பரீட்சை தோற்றாமல் அவர்கள் சாதாரண கல்வித்தரத்துடன் நேர்முக பரீட்சை எல்லாம் அவர்கள் வந்து அரசியல் செல்வாக்கில் வந்து அரசியல் துறைக்கு வருகிறார்கள் இப்பொழுது எல்லோரும் பொதுவாக பேசுவது அரசு துறை பகு பெருத்து விட்டது என்று அரசு துறை பெரிய சுமையாக இருக்கின்றது அரச துறை இல்லாமல் பொருளாதாரம் இயங்கியலாது அப்போ இந்த துறையை பழுதடைய வச்சது அரசியல்வாதிகள் அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தால் இதை பெருத்து குறிப்பாக அரச நிறுவனங்கள் நட்டமடைவதற்கு கூட இது பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது நீங்கள் ஒரு ஒரு கருத்தை சொன்னீங்க மின்சார மானியெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணலாம் தானே நாங்கள் வா வாசிக்கலாம் தானே என்று ஒரு கட்டத்தில் அந்த அந்த மானியை வாசித்து சரியாக எழுதுவதற்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்கப்பட்டது அவ்வளவு மோசமாக அரச நிறுவனங்கள் இயங்குகின்றன ஆகவே இந்த பிரச்சனைகள் தான் இது ஒழுங்காக அரசாங்கம் கையாளாத பிரச்சனை இது இலங்கையில அபிவிருத்தி திட்டங்கள் அபிவிருத்தி செயற்பாடுகள் எல்லாமே சிக்கலா இருக்கு ஒரு குறைந்த நடுத்தர வருமான நாடு லோவ மிடில் இன்கம் கண்ட்ரி இப்ப இலங்கை அரசாங்கம் கேட்டு இருக்குது வேர்ல்ட் பேங்க் தங்களை குறைந்த வருமான நாடா கருத சொல் இது என்னத்துக்கு சமன் என்று சொன்னால் ஒரு பல்கழக பட்டதாரி சொல்றார் எனக்கு பல கழக பட்டதாரிக்குரிய தகுதி இல்ல நீங்க என்ன ஒரு உயரம் படிச்சவர் மாதிரி கருதி வேலையை தாங்கண்டு இது என்னத்தை காட்டுது என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதால் நாட்டை பண்ண இயலாது அபிவிருத்தி செய்யலாது உதாரணமாக சிலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு பொருளாதாரத்தை தாராளமயப்படுத்துறது இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு இலங்கை தன்னை குறைந்த வருமான நாடாக சொல்லி கேட்குது சிலி வந்து உயர்ந்த வருமான நாட்டுக்கு போயிட்டு பன்னெண்டாயிரம் டாலரை தாண்டி போயிட்டு தாண்டி போயிட்டு ஆகவே பெர்மனியை கொள்கை வந்து உங்களுக்கு அபிவிருத்தியை தராது பாராளுமன்றத்தில் நீங்கள் உரையாற்றுவதால் அபிவிருத்தி எட்ட முடியாது அப்போ மட்டத்தில் இருக்கிற ஜனாதிபதியாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் எல்லோருமே அவர்கள் ஒரு நேர்மையானவர்களாக ஆற்றல் வாய்ந்தவர்களாகவே கள்ளித்தரம் கூடியவர்களாக இருக்க வேண்டும் அரசாங்க அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அரச நிறுவனங்கள் இயங்குகின்றன ஆகவே தேவையில்லாமல் தங்களுடைய தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக மேலதிகமான ஆளணிகளை அவர்கள் நியமிக்கிறார்கள் இது இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது ஆகவே இந்த அரச நிறுவனங்கள் வங்கிகள் லாபத்தை உழைக்கின்றன இந்த அரசியல் நிறுவனங்கள் நட்டத்தை அடைகின்றன நட்டத்தை அடைவது காரணம் இந்த மேலதிகமான ஆளணி ஒரு காரணம் அப்போ வினைத்திறன் இன்மையான ஊழியப்படங்கு இருக்குது மீண்டும் 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 நியமனம் நடந்து கொண்டே இருக்கும் நட்டமடையின் நிறுவனங்கள் போய்கொண்டே இருக்கிறது இதனால் நாட்டிடம் அபிவிருத்தி தடப்படுது மக்கள் மீது சுமோ கொண்டே இருக்குது